திண்டுக்கல் மாவட்டத்தில் 7 கோடியே 17 லட்சம் ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சித் திட்டப் பணிகளை மாநில வனத்துறை அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் அடிக்கல் நாட்டி தொடங்கி வைத்தார். திண்டுக்கல் ஒன்றியத்திற்குட்பட்ட காப்பிலியப்பட்டி, மாமு, கோவிலூர், பெரியகோட்டை, பிள்ளமநாயக்கன்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் சிறிய பாலங்கள், சிமெண்ட் சாலைகள் உள்ளிட்ட வளர்ச்சித் திட்டப் பணிகள் நடைபெற உள்ளன. அதன் தொடக்க விழாவில் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர், அதிமுகவின் முதல்வர் வேட்பாளர் யார் என்பதை கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் மற்றும் துணை ஒருங்கிணைப்பாளர் இணைந்து அறிவிப்பார்கள் என்று கூறினார். இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் விஜயலட்சுமி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலை மாவட்டத்தில் 120 குடும்பங்களுக்கு வீட்டுமனை பட்டாக்களை மாநில இந்து சமய மற்றும் அறநிலையத்துறை அமைச்சர் சேவூர் எஸ் ராமச்சந்திரன் வழங்கினார். ஆரணி வட்டம் வண்ணாங்கக்குளம் கிராமத்தில் 50 ஆண்டுகளுக்கும் மேலாக குடியிருக்கும் மக்கள் வீட்டுமனை கேட்டு தொடர்ந்து அரசிடம் கோரிக்கை விடுத்து வந்தனர். முதலமைச்சரின் சிறப்பு குறை தீர்க்கும் திட்டத்தின் கீழ் நேற்று வழங்கப்பட்ட வீட்டுமனை பட்டா வழங்கும் நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் கே எஸ் கந்தசாமி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் உள்ள நீரிழிவு நோய் மற்றும் இருதய நோய் உள்ளவர்கள் விரைவாக கொரோனா பரிசோதனை மேற்கொள்ள வேண்டும் என்று அம்மாநில முதலமைச்சர் நாராயணசாமி கேட்டுக் கொண்டுள்ளார். மத்திய அரசின் நிதியுதவியின் மூலம் உருவாக்கப்பட்டுள்ள புதுச்சேரி அரசு மற்றும் வனவிலங்கு துறையின் ஊசுடு ஏரியின் கருத்துக்காட்சி விளக்க கட்டிடத்தை அவர் திறந்து வைத்து பார்வையிட்டார். இவ்விழாவில் புதுச்சேரி வனத்துறை அமைச்சர் ஷாஜஹான் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். வாக்காளர் பட்டியலில் பிழைகள் இல்லாமல் இருக்க அனைவரின் ஒத்துழைப்பும் அவசியம் என்று விருதுநகர் ஆட்சியர் கண்ணன் தெரிவித்துள்ளார். அம்மாவட்டத்தில் வாக்காளர் பட்டியல் சுருக்க திருத்தம், வாக்குச்சாவடிகள் பகுப்பாய்வு மற்றும் மறுவரையறை ஆகியவை தொடர்பான கலந்தாய்வுக் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் நடைபெற்றது. அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி பிரதிநிதிகள், தேர்தல் அதிகாரிகள் உள்ளிட்டோர் இதில் கலந்து கொண்டனர். கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களை சந்தித்த மாவட்ட ஆட்சியர், விருதுநகர் மாவட்டத்தில் பிரதமரின் கிசான் திட்டத்தில் முறைகேட்டில் ஈடுபட்டவர்கள் கண்டறியப்பட்டு அவர்களிடமிருந்து இதுவரையில் 60 லட்சம் ரூபாய் வரையில் வசூலிக்கப்பட்டுள்ளது என்றார். இந்து சமய அறநிலையத்துறையின் 488 கோடி ரூபாய் நிதி இருக்கும் நிலையில் பெரிய கோவில்களில் உபரி நிதியிலிருந்து 10 கோடி ரூபாய் பெற வேண்டியது ஏன் என விளக்கம் அளிக்கும்படி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான வழக்கை விசாரித்த நீதிபதிகள் சுந்தரேஷ், ஹேமலதா ஆகியோர் அடங்கிய அமர்வு, பெரிய கோவில்களில் உபரி நிதியிலிருந்து பெறப்படும் 10 கோடி ரூபாய் நிதி சிறிய கோவில்கள் சீரமைப்புக்கு எவ்வாறு செயல்படுத்தப்பட உள்ளது என கேள்வி எழுப்பியுள்ளது. தென் மாவட்டங்களுக்கான மேலும் சில சிறப்பு ரயில்களை தெற்கு ரயில்வே நாளை முதல் இயக்க உள்ளது. திருநெல்வேலி எழும்பூர் இடையே சிறப்பு ரயில் நாளை இரவு 7:45 புறப்பட்டு மறுநாள் காலை 6:35 எழும்பூர் வந்து சேரும். சென்னை எழும்பூர் செங்கோட்டை சிறப்பு ரயில் 3ஆம் தேதி முதல் எழும்பூரிலிருந்து இரவு 8:40 புறப்பட்டு மறுநாள் காலை 8:30 செங்கோட்டை வந்து சேரும். சென்னை எழும்பூர் மதுரை தேஜாஸ் சிறப்பு ரயில் எழும்பூரிலிருந்து நாளை காலை 6:00 புறப்பட்டு நண்பகல் 12:20 மதுரை வந்து சேரும். ராமேஸ்வரம் சென்னை எழும்பூர் சிறப்பு ரயில் நாளை முதல் இரவு 8:25 ராமேஸ்வரத்திலிருந்து புறப்பட்டு மறுநாள் காலை 7:15 எழும்பூர் வந்து சேரும். இந்த ரயில்களுக்கான முன்பதிவு நாளை காலை 8:00 தொடங்குகிறது.